ஒருத்தன் எதுக்கு வாழ்கிறான் அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வாழ்கிறான். ஆனால் என்ஜாய் பண்ணும்போது அதில் திருப்தி பெற்று இந்த என்ஜாய்மெண்ட்டில் ஃபுல் என்ஜாய்மெண்ட் இல்லைன்ற புரிதல் வர்றதுக்காக தான் என்ஜாயே பண்ணுறான். ஆனால் பிரச்சனை என்ன, அந்த என்ஜாய்மெண்ட்டை முழுசாக நீங்கள் அனுபவிக்காத காரணத்தினால இந்த மனசு ஏங்கிக்கிட்டே இருக்குது, பாடி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. 70 வயசில் ஒரு கட்டத்தில் என்ன, அந்த ஆசையோடைய நிறைவேறாத ஆசையுடன் அந்த மனம் அந்த ஆன்மாவை பிரித்து கொண்டு செல்கிறது. இப்போ ஆன்மா போக முயற்சி, என்னை விடுறா, நான் எங்கேருந்து வந்தாலும் அங்கே போகிறேன்னு சொல்லி இழுத்து பிடிச்சி நிப்பாட்டுது. ஏன் நிப்பாட்டுது, ஆசை எனும் இருள் அந்த ஆன்மாவை சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இருள் என்கின்ற மனம் உங்களது ஆன்மாவை விடுதலை அடைய செய்யாமல் தடுத்து நிறுத்தி பிடித்து வைத்துள்ளது. ஒரு சில ஆன்மா அந்த எல்லையை தான் சுற்றி வரும், ஒரு சில ஆன்மா பூமியில் எங்கே வேணாலும் போகும், பட் பூமியை தாண்டி வெளியே போக முடியாது. ஏன், கிராவிட்டல் ஃபோர்ஸ் இழுத்து வச்சுருக்கோம் அந்த ஆன்மாவை. இந்த கிராவிட்டல் ஃபோர்ஸை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் பவர் ஏற்றணும். நீங்கள் ஏற்றலை அப்படின்னா அந்த ஆன்மா பூமியை விட்டு வெளியே விலகி செல்லாது. அப்படி இந்த கிராவிட்டல் ஃபோர்ஸை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பவர் இல்லைனா கூட புண்ணிய செயலையாவது அதிகம் செஞ்சீங்கன்னா வேறு கிரகங்கள்லேருந்து வேறு டைமென்ஷன்லேருந்து சில பவர்ஃபுல் ஆன்மாக்கள் வந்து உங்களை அதோட ஃபோர்ஸை கொடுத்து எக்ஸ்டர்னல் வெயிட்டேஜை கொடுத்து வாங்க அவனை கூப்பிட்டு போகிறோன்னு கூப்பிட்டு போயிடும். புண்ணியமும் செய்யலை நீங்கள், எவன் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி அவன் கூப்பிட்டு போவான். குருவே சரணம், நான் திருப்பூர்லேருந்து பார்த்திபன் பேசுகிறேன். நான் 1 வருஷத்துக்கிட்ட சஞ்சீவினி எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, என்ன சொல்கிறது, இம்யூனிட்டி குறைபாடு இருந்துச்சு, அடிக்கடி தலைவலிக்கும், கரெக்டாக ஒரு டைஜஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே இருந்தது. பட் இப்போ இது தொடர்ந்து 1 வருஷமாக யூஸ் பண்ணும்போது என்னோடய இம்யூனிட்டி ரொம்ப கூடுறத நான் உணர்கிறேன். ரெண்டாவதாக வந்து எனக்கு இப்போ 2 மாடி 3 மாடி நான் ஏறி இறங்கி ஓடி ஆடி வேலை செஞ்சாலும் எனக்கு இப்போ மூச்சரிக்கிற அந்த பிரச்சனையே கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் இதை வந்து எனக்கு ரெஃபர் பண்ண குரு மகாவிஷ்ணுவுக்கு என்னோட கூடான கோடி நன்றிகள். குருவே சரணம், குருவே சரணம். ஒருத்தன் எதுக்கு வாழ்கிறான் அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வாழ்கிறான். ஆனால் என்ஜாய் பண்ணும்போது அதில் திருப்தி பெற்று இந்த என்ஜாய்மெண்ட்டில் ஃபுல் என்ஜாய்மெண்ட் இல்லைன்ற புரிதல் வர்றதுக்காக தான் என்ஜாயே பண்ணுறான். அது எந்த விதமான என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஆனால் பிரச்சனை என்ன, அந்த என்ஜாய்மெண்ட்டை முழுசாக நீங்கள் அனுபவிக்காத காரணத்தினால இந்த மனசு ஏங்கிக்கிட்டே இருக்குது, பாடி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. 70 வயசில் ஒரு கட்டத்தில் என்ன, அந்த ஆசையோடைய நிறைவேறாத ஆசையுடன் அந்த மனம் அந்த ஆன்மாவை பிரித்து கொண்டு செல்கிறது. இப்போ ஆன்மா போக முயற்சி, என்னை விடுறா, நான் எங்கேருந்து வந்தாலும் அங்கே போகிறேன்னு சொல்லி இழுத்து பிடிச்சி நிப்பாட்டுது. ஏன் நிப்பாட்டுது, ஆசை எனும் இருள் அந்த ஆன்மாவை சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இருள் என்கின்ற மனம் உங்களது ஆன்மாவை விடுதலை அடைய செய்யாமல் தடுத்து நிறுத்தி பிடித்து வைத்துள்ளது. புரியுதா, ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? இப்போ இந்த மனமானது இந்த ஆன்மாவை இப்படி பிடிச்சி வச்சிருக்கிற காரணத்தினால என்ன ஆகுதுன்னு வந்து கேட்டீங்கன்னா, இது மறுபடியும் வெயிட் பண்ணும். எதுக்கு, இப்போ பேயா மாறிடுவீங்க, பேயானா இந்த ஆன்மாவை சுற்றிட்டு இருப்பீங்க. முதல்ல பாடியோட சுற்றிட்டு இருப்பீங்கல்ல, அதே மாதிரி இந்த பூமியில் பாடி மட்டும் இருக்காது பட் சுற்றிட்டு இருப்பீங்க. என்ன, இப்போ பாடியோடு போனால் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும், அந்த மாதிரி டைமில் எதுக்கு காசு கொடுக்க தேவையில்ல, எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். இதில் ஒரு சில சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள் இருக்கும், ஆன்மாலேயும் நிறைய கேட்டகிரி இருக்குது. அதில் விஐபி கேட்டகிரி, விஐபி கேட்டகிரி, புண்ணிய ஆத்மா, துரா, இப்படி இருக்குது, நிறையா இருக்குது. அதில் ஒரு சில ஆன்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கே செத்து போச்சோ அங்கேயே தான் சுற்றி வரணும், அது அதுக்கு விதிக்கப்பட்ட சாபக்கேடு. ஒரு சில ஆன்மா அந்த எல்லையை தான் சுற்றி வரும், ஒரு சில ஆன்மா பூமியில் எங்கே வேணாலும் போகும், பட் பூமியை தாண்டி வெளியே போக முடியாது. ஏன், கிராவிட்டல் ஃபோர்ஸ் இழுத்து வச்சுருக்கோம் அந்த ஆன்மாவை. இந்த கிராவிட்டல் ஃபோர்ஸை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் பவர் ஏற்றணும். நீங்கள் ஏற்றலை அப்படின்னா அந்த ஆன்மா பூமியை விட்டு வெளியே விலகி செல்லாது. அப்படி இந்த கிராவிட்டல் ஃபோர்ஸை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பவர் இல்லைனா கூட புண்ணிய செயலையாவது அதிகம் செஞ்சீங்கன்னா வேறு கிரகங்கள்லேருந்து வேறு டைமென்ஷன்லேருந்து சில பவர்ஃபுல் ஆன்மாக்கள் வந்து உங்களை அதோட ஃபோர்ஸை கொடுத்து எக்ஸ்டர்னல் வெயிட்டேஜை கொடுத்து வாங்க அவனை கூப்பிட்டு போகிறோன்னு கூப்பிட்டு போயிடும். புண்ணியமும் செய்யலை நீங்கள், எவன் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி அவன் கூப்பிட்டு போவான். எதுவுமே பண்ணலை, பாஸ் மார்க் போடுனா எங்கேருந்து போடுறது, யார் போடுவா, நானே போட மாட்டேன், எப்படி இறைவன் எப்படி போடுவார்,
பார்ப்பேன்ல என்னோட ஏதோ எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் செக் பண்ணுவேன்ல, இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமா, ஏதோ முக்தி கொடுக்க முடியலனாலும் ஏதோ ஓரளவுக்காக டெஸ்ட் பண்ணுவேன்ல, ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறக்காக பார்ப்பேன்ல. 90% முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னா, 10% கஷ்டப்படுறீங்கன்னா, சரி இந்த புல் 90% உயிரை கொடுத்து போராடிடுச்சு, 90% முயல் அட்லீஸ்ட் ஒரு 80% முயற்சி பண்ணியிருக்கா, கையை கொடுத்து தூக்கி விடுவோம் வாடா மேலே வாடான்னு. ஒன்றுமே பண்ணாமல் காலாட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்பீங்களா, 2% கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, 98% நாங்கள் உங்களுக்கு கீழே இறங்கி வந்து உங்கள் கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போனேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேலைக்கு 10 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக போராடுறீங்க உயிரை கொடுத்து? எத்தனை வருஷமாக ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு போராடுறீங்க, உயிரை கொடுத்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் எல்லாம் படித்து நம்பர் ஒன்ல நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு போஸ்டிங் போடல, உங்கள் குடும்பமே அதை நம்பி தான் இருக்குது. நேற்று வந்த ஒருத்தர் ஒரு மினிஸ்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால என்ன பண்ணுறான், படிக்கவே படிக்காமல் ஐஏஎஸ் ஆயிடுறான், எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? ஏன் இப்போ நான் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறேன், இப்போ நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஐயோ கிடைக்காம போயிடுச்சுன்ற அந்த வேகம் அந்த கோபம் இருக்குல்ல, இப்போ முக்தினா என்ன ஏதுன்னே உங்களுக்கு தெரியல, அன்புனா என்ன ஏதுன்னு தெரியல, 4 பேருக்கு உதவும் இல்லை, தான தர்மமும் பண்ணல, சுயநலமாகவே வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இதே பாதையில் ஒருத்தன் உயிரை கொடுத்து போராடிட்டு இருப்பான்ல, அவனுக்கு முக்தி கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்குமா? இங்கே இருக்கிறவன் திருட்டுத்தனமாக யாருக்கு வேணாலும் போஸ்டிங் போடலாம், அவன் போடுவானா அப்படி மாற்றி போடுவானா போஸ்டிங்கு? எந்த உயிர் எதற்காக உண்மையாக இயங்கி கிடக்கின்றதோ அதை அந்த உயிருக்கு நான் கொடுத்தே தீருவேன், எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கெங்கிருந்து அருள் அருட்பெருஞ்சோதி, எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கெங்கிருந்து அருள் அருட்பெருஞ்சோதி. எந்த உயிர் எந்த லோகத்துல, பூமியில் இல்ல, எந்த லோகத்துல எந்த உலகத்துல எப்படி கருணையோட கேட்டாலும் அந்த உயிருக்கு அடுத்த வினாடி, எப்படி அடுத்த வினாடி அந்த அருளை கொடுத்து நீ அருள் செய் இறைவா, அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கிறார். நீ எதை கேட்கறீங்க? கண்ட கருமாந்திரத்தெல்லாம் கேட்டுட்டு கொடுத்துருவாரு, அனுபவி கேட்ட கொடுத்த அனுபவி. நீ என்ன கேட்டியா? என்னை கேட்டியா? ஒரு பெண்ணின் மீது இருக்கக்கூடிய ஆசை, ஒரு பொண்ணின் மீது இருக்கக்கூடிய ஆசை, ஒரு பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆசை, இத்தனையும் படைத்த என் மீது உனக்கு வரவில்லை என்றால் நான் வரமாட்டேன், நான் ஏன் வரணும், நான் ஏன் வரணும்? நீ பிற உயிர்களின் மீது அக்கறை காட்டியிருந்தனா நானே உன்னை தேடி வருவேன், அலையா விருந்தாலையா வந்து உன் காலை பிடிச்சிட்டு உனக்கு அடிமையாக வேலை செய்வேன், நீ அதுவும் பண்ண மாட்டேன், ஏன் வரணும் நான் உனக்கு? நீ குந்தாங்கூரா இத்தனை பாவம் பண்ணி வச்சிருக்கிறனால உனக்கு இத்தனை பிறவியை கொடுக்குறேன், இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன், இப்போ உனக்கு சப்போர்ட் வேணும்னு கேட்குறேன், உனக்கு தான் தெரியுதுல்ல இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுதுல்ல, எங்கே சுற்றினாலும் அடி வாங்குறேன்னு தெரியுதுல்ல, அப்போ உன் அறிவு அந்த இடத்துல முட்டாள்தனமாக தானே போகுது, அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேன், இன்னும் என் அறிவு தான் பெருசு, நீ என்ன சண்டை போட்டுட்டு இருக்க, ஓ இன்னும் உன் அறிவு தான் பெருசு நீ நினைக்கிறியா? ஆம், அறிவு தான் இறைவன், ஆனால் சிற்றறிவு இறைவன் அல்ல, பேரறிவு தான் இறைவன். பேரறிவுனா என்ன? எல்லா உயிரும் என் உயிரும் நினைச்சு கைண்டா, எப்போ நீங்க வந்து பணிவு தன்னடக்கத்தோடு வாழ்கின்றீர்களோ அப்போதான் இறைவன் உங்களை தேடி வருவான், பக்கத்துலயே வரமாட்டான் இல்லைன்னா. எப்படி வருவாரு? எங்கிருந்து வருவாரு? எதை கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? எவ்வளவு நேரம் கொடுப்பாரு? உலகெல்லாம் பரவ என் உள்ளத்திலிருந்து அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி. வார்த்தையை கவனிக்கணும், என்ன சொல்றாரு? உலகெல்லாம் பரவ என் உள்ளத்திலிருந்து அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்டாலும் இந்த ஆன்மா இந்த உலகமெல்லாம் பரவி இந்த உயிர்களுக்கெல்லாம் அழகிலா அளவே இல்லாத அளவே இல்லாத அளவிற்கு அருள் செய்வதற்கு எனக்கு அருளை கொடு இறைவான்னு கேட்கிற அந்த இறையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய இறை ஆன்மா எங்க அற்ப பொருட்கள் மேல ஆசைப்பட்டு செத்து போற ஒரு ஒரு கேவலமான பிறவியான நம்ம எங்க? இந்த அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுக்காத கல்வி என்ன கல்வி? எந்த ஸ்கூல்ல இன்னைக்கு 4 பேருக்கு உதவி செய்யின்னு சொல்லி சொல்லித்தரான்? ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். என்ன சொல்றாரு? ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது
ஊதியம் இல்லை உயிருக்கு. ஈதல் அப்படின்னா கொடுத்தல், இசைப்பட வாழ்தல், கொடுக்கிற மாதிரியே அமைச்சிக்கக்கூடிய வாழ்க்கை. முதல்ல கொடுத்து பழகு, கொடுத்து பழகி அதை சார்ந்தே அமைத்துக் கொள்ளக்கூடிய உன் வாழ்க்கை அது வல்லது. அப்படி இல்லாத வாழ்க்கை ஊதியம் இல்லை உயிருக்கு, உனது ஆன்மாவிற்கு லாபம் இல்லை, ஊதியம் இல்லை, ஆன்மாவிற்கு ஊதியம் இல்லை, சம்பளம் இல்லைங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், செத்து போயிட்டேன்னா பேயா திரிவுங்கிறார். ஒரு ஹையர் டைமென்ஷன் சோல் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வராது, செத்து போயிட்டீங்கன்னா. மைண்டில் வச்சுக்கோங்க, முதல்ல ஆனந்தமாக வாழணும், ஆனந்தமாக வாழும்போதே பிற உயிர்களுக்கு சேவையும் செய்யணும். ஆனந்தமாக வாழ்ந்து இந்த உடம்பையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு உங்களை நாடி வர உயிர்களையும் எப்போ நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ இறைவனின் திருப்பார்வை உங்கள் மீது பட ஆரம்பித்து விட்டது என்று பொருள். இப்படின்றதுக்குள்ள மாத்திடுவார் உங்க லைஃபை. எப்படி மாத்துவார், எப்படி, அவ்வளவுதான். இந்த ஒரு பாட்டு வந்தது, நோட் பண்ணீங்களா நீங்க, கச்சா பதாம் மேரு கச்சா பதாம், இந்த சாங் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே நாள்ல பார்த்தா அவன் பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டான். அப்ப என்ன அர்த்தம், இறைவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தமா? எங்கேயாவது அவனுடைய கருணை எங்கேயாவது வெளிப்படுத்தியிருப்பான். அவன் கருணையை வெளிப்படுத்தியதின் காரணமாக இறைவனின் திருப்பார்வை அவன் மீது விழும். இறைவனின் திருப்பார்வை அவன் மேல விழுந்துருச்சுன்னா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு, லைஃப் சேஞ்ச். இறைவனின் திருப்பார்வை எப்போது உங்கள் மீது வரும், சுயநலமா நான் என் லைஃபே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா விழுந்துருமா? நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலன் வேணா நீங்க அனுபவிக்கலாம், இறைவனின் திருப்பார்வையில உங்க மேல விழா. இங்க பாருங்க, இறைவனின் திருப்பார்வைன்றது வேற, நீங்க செஞ்ச கர்ம பலன்றது வேற. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூட. இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரனா இருக்கீங்க, பென்ஸ் பிஎம்டபிள்யூ யூஸ் பண்றீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் யூஸ் பண்றீங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, இறைவனின் திருப்பார்வைனால விழுந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. உங்க தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியமோ இல்ல நீங்க செஞ்ச புண்ணியமோ அந்த கர்மத்தின் பலனை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸ்டில் யூ ஆர் இன் தி கர்மா அண்ட் பூமராங். இந்த போனா திருப்பி வரக்கூடிய இந்த பஞ்சாயத்துல சிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.